ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோகிணி லுக்கிக்கி சேனல் இருந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் பார்த்து ரொம்ப கேப் விட்டு கேப் விட்டு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம்னு நினைக்கிறீங்க. ஏன்னா வந்து அதுக்கு நடுவில் வந்து முடியலை, அவனை வச்சுட்டு எங்களால் முடியலை. ஏன்னா எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி ஃபாலோ பண்ணாதீங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறோம், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. எனக்கு வந்து மார்ச் 2 வந்து பாய் பேபி வந்து பிறந்தாங்க. என்ன இன்னைக்கு இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய டெலிவரி ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறீங்க. நான் மட்டும் அதை தனியாக சொன்னால் நல்லா இருக்காது, இவங்களும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் இவங்க சொன்னால் நல்லா ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன். அதனால் வந்து இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னோடய டெலிவரி ஸ்டோரி வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவோட ரிவ்யூ வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம், ரிவ்யூ கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கிருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னென்னா, எனக்கு வந்து மார்ச் 3 வந்து டியூ டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் மார்ச் 2 வரைக்கும் எந்த ஒரு சிம்டம்ஸும் எனக்கு கொஞ்சம் கூட வலியே வரல. குழந்தை வருமா வராதா அப்படிங்கிற ஒரு இதுலேயே, என்னடா இது இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இல்லை இதுக்கப்புறமும் ஒரு 10 நாள் தள்ளி கழிச்சு வருமா, இல்லை என்ன, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கு. என்னென்னா, டெலிவரிக்கு டேட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் 5 நாள் முன்னாடியே பிறந்துடும் அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் சொன்னாங்க. எங்கள் அம்மா கூட வந்து கரெக்டாக உங்களோட வெட்டிங் டேலேயே பிறக்கும் இவங்களுக்கு ஏய் போடி அது சும்மா வேலி தான், நீ கொஞ்ச நேரம் சரியாக போயிடும், அதே மாதிரி சரியாக போயிடும். அதுக்கப்புறம் மார்ச் 2 ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா, வீடெல்லாம் நல்லா தொடச்சு விட்டு, எனக்கு ஏதாவது பெயின் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து வீடெல்லாம் நல்லா தொடச்சு விட்டேன். ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி, நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்துச்சு, ஒரு பயம் தான். அது சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நல்லா சாரி மார்ச் 2 இல்லை மார்ச் 1 தான் வந்து எனக்கு என்னாச்சுன்னா, நான் என்ன பண்ணேன்னா வீடெல்லாம் நல்லா தொடச்சு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் 1 மணி நேரம் வாங்க வெச வசையாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டு 9:30 மணிக்குங்க 9:30 to 10:15 இருக்கும், நல்லா வாக்கிங் குடு குடு குடுக்கணும் குடுக்கு போயிட்டு வரோம். சரி எப்பாச்சும் வழி வருமா அப்படின்னு பார்க்குறக்காக வாக்கிங் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எப்பவுமே எனக்கு நார்மலாக வந்து இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி அப்படி தான் தூக்கமே வரும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிட்டேன். தூங்கிட்டு கரெக்டாக டைம் வந்து 1:00 ஆச்சு. 1:00 ஆகும் ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னமோ எனக்கு என்னமோ பெட்லேயே ஏதோ நான் வந்து யூரின் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னடா டக்குன்னு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சு நான் பாத்ரூம் போகும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பிரேக் ஆகிடுச்சு, எனக்கு தெரிஞ்சது அப்போ. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க, இங்கே பக்கத்தில் ப்ரெக்னென்ட் ஆனவங்கெல்லாம் வந்து இது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்காட்டி, இவங்களுக்கு கொஞ்சம் அந்த அவேர்னஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரின்னு சொன்னோடனே நான் போய் பார்த்தோன்னே எனக்கு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சோடனே நான் வெளியே வந்து என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு, எந்திரிமையில அப்படின்னு சொல்லி சொன்னேன். எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு என்ன சொன்னாங்க, நிஜமாவேவா நிஜமாவேவா அப்படின்னு ஒரு 2 times கேட்டாங்க. அப்படி கேட்டோன்னே, ஐயோ நிஜமாவே தான், ஏய் இல்லடி உனக்கு எப்போ போல அந்த சிம்டம்ஸ் மாதிரி ஃபீலிங்காக இருக்கும், படுறி கம்னு அப்படின்னாங்க. ஐயோ நிஜமாலுமே வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு, வாமையில போகலாம் ஹாஸ்பிட்டல் போகலாம் டக்கு. இல்லை ஆக்சுவலாக ஏன் அப்படி கேட்டேன்னா, வந்து லாஸ்ட் டைம் டாக்டர் நாங்கள் செக்அப் போகிறப்போ வந்து டாக்டர் சொன்னாங்க, ஒரு சில மாதிரி இது மாதிரிலாம் வரும், அப்போ வந்து நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி செக்அப் பண்ணுறப்ப வந்து லைட்டாக உங்களுக்கு ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படின்னு சொன்னாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே வந்து நல்லா பேக் பண்ணி வச்சுருந்தோம். முன்னாடி ஹாஸ்பிட்டல் பேக் வந்து நான் பேக் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க, அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை பார்க்கலன்னா பாருங்கள், நான் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன்.
ஹாஸ்பிட்டல் பேக் வந்து நான் ஒரு நாலஞ்சு பேக் நல்லா பேக் பண்ணி வச்சுருந்தேன். பேக் பண்ணி வச்சுருந்தங்காட்டி நல்லா இதாக இருந்தது. டக்குன்னு அம்மாக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் மேலே இருந்தோம், கீழே அம்மாக்கு ஃபோன் பண்ணி டக்குன்னு நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னி. எல்லோரும் கிளம்பி நான் தம்பி அம்மா இவங்க நாலு பேர் வந்துட்டு கடகடன் இங்கே இருக்கிற எல்லா பேக்கும் எடுத்துகிட்டு குடு குடு குடுன்னு கீழே ஓடி அடுத்து அஞ்சே நிமிஷத்தில் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க. ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி செம்மையாக இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு டெலிவரி வந்து வந்துடும் ஒரு ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து ஓகே பத்து மாதம் கழிப்பு டெலிவரி அப்படின்னு சொல்கிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. அந்த நெருங்க 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 நாளைக்கு டெலிவரி அப்படின்னு வரப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் பதட்டம் பயம் எல்லாமே இருக்கும். அதுவும் இருக்கும், கூட இருக்கவங்களுக்கு என்னன்னா ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், என்ன பேபியாக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்ட்டு இருக்கு. எனக்கு அது இருந்தது, ஆனால் உள்ளே போகும்போது ரொம்ப பயமாயிருச்சு. அப்புறம் வந்து நான் அங்கே போகும்போதுலாம் நார்மலாக போனேன், நான் நல்லா தான் இருந்தேன், நானே நடந்து போயிட்டேன். உள்ளெல்லாம் போனேன், எனக்கு அப்போ வரைக்கும் ஒரு ரொம்பலாம் பெயின் கிடையாது. காரில் போகும்போது லைட்டாக வந்து எனக்கு பெயின் இருந்தது. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் நல்லாவே எனக்கு பெயின் ஆகிடுச்சு. அவங்க இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க, நல்லாவே எனக்கு பெயின் ஆகிடுச்சு. பெயின் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அங்கே போயிட்டு நர்ஸ் கிட்டலாம் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பேசிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. டெலிவரிக்கு வந்தீங்களா இல்லை வேற ஏதாவது வேலை நினச்சிருப்பாங்க அவங்க. அவங்க வந்து சிரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு நினச்சாங்க அவங்க. அவங்க அப்புறம் தான் நினச்சிருப்பாங்க கடைசியில் நான் அழுததை பார்த்துட்டு. அப்புறமா கரெக்டாக 1:30 அப்படிங்கும் போது நாங்கள் அங்கே ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம். போயிட்டு எல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுவாங்களோ அது பண்ணாங்க. நான் அதில் ஒன்று சொல்லிக்கிறேன், ஃபஸ்ட்டு நான் வந்து அங்கே போனோடனே எனக்கு வெயிட் போட்டாங்க. அப்போ நான் எவ்வளோ வெயிட் இருந்தேன் அப்படின்னா 84 kg இருந்தேன். பயங்கரமான வெயிட்டு, என்னாலேயே என்னை தூக்கிட்டு நடக்க முடியல அப்படி வெயிட் இருந்தேன். இது எதுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா நான் இதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு நான் சொல்லுவேன் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் ஒரு 16 kg இப்போ கிட்டத்தட்ட வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இன்னுமே நான் நல்லா வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து எப்படி போஸ்ட்மார்ட்டமில் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து என்னாச்சுன்னா வெயிட் போட்டு பார்த்துட்டு எல்லாமே எல்லாம் அந்த ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு படுக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் வர ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் வரும்போது தெரியல, என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான், எனக்கு பயப்படக்கூடாதுங்கிறக்காக சொல்லியிருப்பாள் என்னமோ, லைட்டாக தான் பெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறமா கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்ல பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பெயின் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுது. இவங்கெல்லாம் வெளியே இருந்தாங்க, நாங்கள் வந்து வெளியே எப்போ சரி ஓகே போனோடனே ஒரு 2-3 நேரத்தில் பிறந்துருவோம், சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா உள்ளே இவங்க ரொம்ப நேரம் உள்ளேருந்து அப்போ கூப்பிடுவாங்க, வந்து வெளியே இவங்களே வருவாங்க, வெளியே வந்து கூப்பிடுவாங்க, எப்படி என்ன பண்ணுறீங்க எனக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ஏதாவது கொடுத்து கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏதாவது குடிக்கிறது கொடுங்க. அப்போ வந்து எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும், எனக்கு பூஸ்ட் வேணும், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஜாலியாக கேட்டுட்டு இருப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா பெயின் வருவோம், எனக்குலாம் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 1:30 அந்த மாதிரி ஆச்சு. அப்போ வந்து ஏதாவது பசிக்குதா குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சரி அவங்களுக்கு ஏதாவது வேணும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஒரு 2:30-3 அந்த மாதிரி போச்சு. அப்போ வந்து இனிமா தானே இனிமா அதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அப்போ வந்து பசிக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பூஸ்ட் வேணும், ஹார்லிக்ஸ் வேணும், தண்ணி ஏதாவது அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நான் நல்லா இருந்தேன், கொஞ்சம் பெயின் தான் இருந்தது. அப்போ நல்லா இருக்கும் வந்து எங்கிட்ட ஜாலியாக இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு நர்ஸ் வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் அழுகாமல் இருக்கணும், அப்படி அழுகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வின் ஆகிட்டீங்க, அழுதிங்கன்னா நான் தான் வின். எனக்கு மில்கி பாட்டாலும் அழுக மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவர் 3:30 அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நான் நர்ஸ்கிட்ட கேட்டு இருந்தேன் எப்போ டெலிவரி ஆகும், எப்போ நான் என்ன நினச்சேன்னா போனோடனே ஒரு 2-3 hours நான் வந்து எனக்கு அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, எப்படி நடக்கும் என்ன எதுவுமே தெரியாது. ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், அதனால தான் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். அங்கே போயிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது இந்த நேரத்தில் டெலிவரி ஆகும், அதை பற்றி நான் எதுவுமே படிக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் போனது போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் நிறையா ரிசர்ச் பண்ணி நிறையா படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 3:30 ஆகும்போது கொஞ்சம் நல்லாவே பெயின் ஆரம்பிச்சுது எனக்கு. அப்போ நான் வந்து சொன்னேன் நர்ஸ்கிட்ட எனக்கு எப்போ டெலிவரி ஆகும், சீக்கிரமாக டெலிவரி ஆயிருமா அப்படின்னு கேட்டு அவங்க வந்து காலையில் ஆகலாம், இல்லை மத்தியானம் ஆகலாம், இல்லை கூட ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னது அப்படியா அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரிங்கும் போது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஏன்னா அப்போல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப பெயின் இல்லை, ஓரளவுக்கு நார்மலான பெயின் தான் இருந்துச்சு. அதனால வந்து இவங்க
ரொம்ப சீரியஸெல்லாம் கேட்கல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்க. அப்படின்னு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 அப்படிங்கும் போது கொஞ்சம் நல்லாவே பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களை வந்து உள்ளே வர சொன்னாங்க. வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன், என்னால் பெயின் தாங்கவே முடியல, பயங்கரமான வலி அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் பரவாயில்ல, ஐயோ அம்மா ஐயோ ஆண்டவா அப்படி அவங்க வந்து சொன்னாங்க. நீங்கள் வந்து பாட்டு சாமி பாட்டெல்லாம் கேட்டுக்கோங்க, கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் சாமி பாட்டு கேட்கல அந்த நேரத்துல, என்ன கேட்க தோணும் ஐயோ. ஆனா வந்து நான் என்ன பண்ண, குத்து சாங் போட்டு நல்லா கேட்டிருந்தேன். ஆனாலுமே எனக்கு அந்த டைம்ல அந்த குத்து சாங் எல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, நல்ல பெயின். ஒரு அந்த கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, அது பெயின் எப்படின்னு சொல்லிரு, எப்படி வந்துச்சு உனக்கு இந்த டைம் லிமிட் இருக்கும்ல? ஒரு 5 minutes நல்லா இருக்கும், 5 minutes கூட கிடையாது, ஒரு 2 minutes நல்லா இருக்கும், ஒரு 2 minutes பெயின் வரும், நின்னு பெயின் வரும். அந்த பெயின் 2 minutes பாத்தீங்கன்னா சுத்தமா வெளியே இருக்காது, சுத்தமா வெளியே இருக்காது. அடுத்த 2 minutes பார்த்தா ரொம்ப பெயின், எக்ஸ்ட்ரீம் பெயின், அந்த மாதிரி நல்ல பெயின் இருக்கும் எனக்கு வந்து. அது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு தெரியவே தெரியாது, விட்டு விட்டு தான் வரும் பெயின். இதே மாதிரி தான் ஒரு 2 minutes வரும், ஸ்டாப் ஆகும், ஒரு 5 minutes அந்த மாதிரி கேப் விட்டு தான் வந்து பெயின் வரும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப அந்த பெயின் வரும்போதெல்லாம் ஐயோ பெயின் வந்துருச்சே அப்படின்னு இருக்கும். என்னைய உள்ள விட்டங்காட்டி இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கவே முடியல. அப்படியே இவங்களை தலையை நீவி விடுவேன், சீரா பொறுத்துக்கடா, ஒன்று இல்லடா ஒன்று இல்லடான்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்படி வந்து சொல்றாங்க. நான் வந்து அப்போ என்ன சொன்னேன்னா, நீ சொல்லுவேன் ஆனால் உன்னால பெயின் தாங்க முடியும், உன்னால எது பெயின் இது பண்ண முடியாது, என்னால வந்து நான் தான் பெயின் தாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு ஒரு 9-10 அந்த மாதிரி ஆச்சு. அப்போ டாக்டர் வந்தாங்க, வந்துட்டு இந்த மாதிரி நல்லாவே பெயின் இருக்குது, இப்போ இருந்தே நல்லாவே பெயின் இருக்குது, பேபி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால் இன்னும் ரொம்ப நேரம் உனக்கு பெயின் இருக்கும், நீ வந்து கொஞ்சம் பெயின் ரெடியூஸ் ஆகிற இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதை பற்றி எங்களுக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. அதை பற்றி இவங்களுக்கும் சொன்னாங்காட்டி அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் இருக்கா நம்ம சைடு. டாக்டர் என்ன சொல்லுங்க, இவங்க டைரக்டா போய் இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இருக்கு நீ போட்டுக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து உடனே நமக்கு என்ன பெயின் ரிடியூஸ் ஆனா போதும், உடனே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் டாக்டர் எங்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணாங்க, இவங்க இப்படி மாதிரி இருக்கு போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டெல்லாம் இருந்தோம். சரி அந்த மாதிரிலாம் போட்டால் ஏதாவது பிரச்சனை வருமோ டெலிவரி அப்போ, இல்லை பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்பெயினில் பின்னாடி பேக்கில் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பேக் தானே ஸ்பெயின் கிடையாது, நாங்கள் நினச்சோன்னா எல்லாம் ஸ்பெயினில் போடுவாங்க ஸ்பைனல் கார்டில், அதனால் பிரச்சனை ஏதாவது வரும் அப்படின்னு நினச்சி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ வந்து நாங்கள் வெளியே போயிட்டோம், நானும் அம்மாலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்படி இருக்குது போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனதாக வேண்டாங்கிற முடிவு எடுத்துட்டோம். வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட உள்ள வந்து என்ன சொன்னாங்கன்னா, வேண்டாம் பெயின் அது இந்த அந்த இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம், ஏன்னா பேக்ல போடுவாங்க சைட் எஃபெக்ட் வந்துச்சுன்னா அப்ப பின்னாடி நம்ம தான் அனுபவிக்கணும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்களையும் கன்வின்ஸ் பண்ணிட்டோம். அப்ப அந்த சிச்சுவேஷன் இவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டோம், சரி ஓகேன்னு. அவர் மறுபடியும் ஒரு 10:30 to 11 அந்த மாதிரி இதுல வரும்போது எனக்கு பெயின் பயங்கரமான பெயின் இருந்தே என்னால் தாங்கவே முடியல. அப்ப வந்து நான் மறுபடியும் எங்களை இல்ல எனக்கு பெயின் ரெடியூஸ் ஆகிற இன்ஜெக்ஷன் கண்டிப்பா போட்டே ஆகணும், என்னால முடியல, நான் வந்து வேண்டான்னு சொன்னா என்னை கொன்னே ஓடு, நீ கொன்றுவேனையே எனக்கு வேண்டாம், என்னை வந்து கொன்று அப்படின்னு வந்து பயங்கரமா சொன்னேன். என்னை கொன்று இல்லைன்னா என்ன சிசரியம் பண்ணி எடுத்துருங்க, என்னால முடியல, என்னால முடியல. இப்ப நினைக்கிறப்பெல்லாம் சிரிப்பா வருது, அப்பெல்லாம் உள்ள அங்க வந்து எவ்வளோ ஃபீல், எவ்வளோ அந்த பெயின் வந்து அனுபவிச்சிருப்பாங்கன்னா இப்போ ஒரு மாதிரி இருக்குது நினைக்கிறப்போ. அப்போ வந்து நான் அப்படி அப்படி என்னை கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்தது, பெயின் இருந்தது. அப்புறம் வந்து சொன்னாங்க ஒரு ஒரு 5 minutes வெளியே போயிட்டு வந்து என்னங்கிறாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாச்சு உனக்கு போட்டிருப்பாங்களே. வெளியே எங்கள் அம்மா இருந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்ஜெக்ஷன் போட்டாச்சுன்னு சொல்லிடு, நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுன்னு சொல்லிடு, அந்த மேலே குளுக்கோஸ் ஏற்றுவாங்களே அந்த மாதிரி ஒரு மருந்து இருக்குது, அது வந்து இவங்களுக்கு ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க, அதுக்குள்ளே மருந்து போட்டுட்டாங்க, நர்ஸு வந்து போட்டாங்கன்னு சொல்லிடு, நான் சொல்லிட்டேன் நர்ஸுக்கிட்ட, அப்புறம் அவளுக்கு வலி கலி கம்மியான மாதிரி இருக்கும் அப்படி நினச்சிக்கிட்டானா அப்படின்னு சொன்னாங்க. நானும் உள்ளே போய் அதே மாதிரி சொன்னேன், கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ பொய் சொல்கிற நர்ஸ். உடனே உடனே நர்ஸை கூப்பிட்டு, நர்ஸ் இவங்க சொன்னாங்களா அப்படின்னு, நான் இவ கேட்டது வேற நர்ஸ், நாங்கள் சொன்னது வேற நர்ஸ் கிட்ட, அந்த நர்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டாங்க. இல்லை இன்ஜெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு போடல அப்படின்ட்டாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க, எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க, என்னால் வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு அழுதேன். அப்புறமா என்னன்னா, கொஞ்சம் இவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் ரெண்டு மூணு டாக்டர் கேட்டோம், சரி இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வருமா இதை போட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டு, அது என்ன சொன்னாங்கன்னா, அனஸ்தீசியா மாதிரி தான் உங்களுக்கு வந்து பெயினை மட்டும் தான் டிஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல இருக்கிறது. எப்படி பெயின் இன்டியூஸ் பண்றதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்களோ அதே மாதிரி வந்து பெயின் ரிடக்ஷன் ஆகிறதுக்கு இந்த இன்ஜெக்ஷன், இது வந்து பெரிய இதனால வந்து ப்ராப்ளம்லாம் வராது. இப்போ வந்து எல்லா சிட்டி சைட்லயும் வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறாங்க. நம்ம சைடு இன்னும் வந்து அந்த அவேர்னஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
சரின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரிப்பேர் ஆகிட்டோம். ஒரு 11:30 ஆகிடுச்சு. அப்போவுமே எங்களுக்கு வந்து ஒரு மனசு தான், சரி என்ன ரொம்ப வழி தாங்குறாங்க, சரி ஓகே அந்த இதில் தான் இருந்தோம். அதாவது முழுசாக சரி போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்லை, சரி ஓகே வலிக்குன்னு சொல்கிறாங்க சரி போட்டுக்கலாம் அப்படின்னா அது ஒரு ஆசிலேஷன்லேயே இருந்தோம். சரி ஓகே அப்படின்னு இன்ஜெக்ஷன் அப்படின்னா வந்து எப்பிடி உரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் வந்து கொஞ்சம் அனஸ்தீசியா மாதிரி தான். உங்களுக்கு வந்து என்னன்னா லோவர் பார்ட் ஆஃப் த பாடியில் வந்து பெயின் வந்து ரிடக்ஷன் ஆகும். ஏன்னா அந்த கான்ட்ராக்ஷன் வரும்போது உங்களுக்கு தெரியாது, அந்த பெயின் வந்து தெரியாது. ஆனால் வந்து உங்களுக்கு நார்மலாக உங்கள் பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குமோ அது எல்லாமே நடந்துட்டுருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பெயின் வந்து உங்களுக்கு தெரியாது, அது வந்து ரிடக்ஷன் கம்மியாக இருக்கும், பெயின் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும், ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். 11:30 ஆயிடுச்சு எனக்கு. அப்போ வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என்னை வந்து லேபர் வார்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 11:45 to 12:00 எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்க. வேறு டாக்டர் வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து எனக்கு போட்டாங்க. போட்டோடனே எனக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒரு 2 hours தான் வந்து பெயின் வந்து தாங்கும். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பார்ட்டில் இன்னும் நடக்குது அப்படிங்கிற சொல்கிறோம், வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. பார்ட் 2 வந்து இதோட கண்டினியூஷன் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்டே டியூன்.